அனைவருக்கும் வணக்கம். நான் இலக்கியா, அடா 247 தமிழ் சேனல்லிருந்து. சாதனை புரிந்தவர்கள்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, முக்கியமாக பெண்கள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆசிரியராக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு பர்சன் யார் அப்படின்னா, இந்தியாவின் முதல் ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய, பெண் ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய சாவித்ரி பாய் பூலே அவர்களுடையது தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இவங்களோட சாதனைகள் சொல்லில் அடங்காது, அவ்வளோ சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு பார்ப்போமே, ரைட். சாவித்ரி பாய் பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். மராட்டிய மாநிலத்தில் 1831 ஆண்டு பிறந்தவங்க தான் இந்த சாவித்ரி பாய் பூலே அவர்கள். பெண்களுக்காக குரல் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்திய வரலாற்றிலேயே பெண் கல்விக்காக முதல் பள்ளி அமைத்தவர், ஜாதியத்தை தீயிட்டு கொளுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர், சமூக போராளியாக இருந்தவங்க தான் சாவித்ரி பாய் பூலே அவர்கள். அரசியல் கவிதை எழுதிய புரட்சி பெண்ணும் கூட இவங்கங்க. கவிதை கூட எழுதக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவங்க. மராட்டிய மண்ணோட முதல் பெண் கவிஞர் என போற்றப்படக்கூடியவரும் சாவித்ரி பாய் பூலே அவர்கள் தான். 19ஆம் நூற்றாண்டுல அனைத்து சமூக தடைகளையும் உடைத்து தூக்கி எறிந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை வீட்டுக்குள்ளதான் அடைச்சு வைக்கணும், பெண்களுக்கு கல்வி எதற்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. பெண்கள்னாலே அடங்கிதான் இருக்கணும், ஆணுக்கு அடங்கி இருக்கணும், பெண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது. முக்கியமா தலித்தின மக்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது. அதற்காக குரல் கொடுத்தவங்க தான் சாவித்ரி பாய் பூலே மற்றும் அவருடைய கணவரும் கூட. இவன் அவங்களுடைய கணவர் தான் இவங்களை படிக்க வச்சதும் கூட. ஓகே, ரைட். சமூக சீர்திருத்தவாதியா இருந்திருக்காங்க சாவித்ரி பாய் பூலே அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா அந்த காலகட்டத்துல பெற்றோர், இவங்களுடைய பெற்றோர் 9 வயசு இருக்கும் பொழுதே இவங்களுக்கு குழந்தை திருமணம் நடந்துச்சு. அப்ப அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த 13 வயதை நிரம்பின ஜோதிரா பூலே அவங்களதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சாவித்ரி பாய் பூலேவுக்கு ஜோதிரா பூலே கிட்டத்தட்ட 4 வருஷம் கல்வி சொல்லி கொடுத்துருக்காரு. கல்வியில பயங்கரமா கற்று தேர்ந்த இவங்க தான் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்டவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பிள்ளைகளுக்கும் பெண்களுக்குமே நம்ம கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி 1847 பள்ளியை தாழ்த்தப்பட்ட விதவை பெண்களுக்காக தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா 1848 இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக முதல் பெண் குழந்தைகளுக்கான பள்ளியை பூனேல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 9 பெண் குழந்தைகள் தான் இருந்தாங்க. அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எத்தனை பேர் தான் இருந்திருக்காங்க? 9 பேர் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல சாவித்ரி பாய் அவங்க தான் பள்ளியில பொறுப்பேற்று இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் அப்படிங்கிற முத்திரை அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா 1849 ஒரு பள்ளியை ஜோதிரா சாவித்ரி பாய் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் பெரியவர்களுக்கான, பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், இந்த மாதிரி எல்லா ஜாதியினர்களுக்கும் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளி இந்தியாவிலேயே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமை கணவனும் மனைவியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா பூலே குடும்பத்தினர்களோட சாதனை அப்படின்னு சொல்லலாம், ரைட். எஸ், செக்கோஸ்லோவாக்கியாவோட நாட்டின் ஜான் கொமேனியஸ் அவர் தான் ஐரோப்பாவின் நவீன கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாவித்ரி பாய் அவர்களை இந்தியாவின் நவீன கல்வி மற்றும் பெண் கல்வியின் அன்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட சிறப்பு பெயர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத பாருங்க, இல்லையா, ரைட். சமுதாய சீர்திருத்த பணியில ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பா விதவைகளுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும், ஜாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கணும், பெண்களுக்குன்னு தனியாக இல்லம், கணவரால கைவிடப்பட்டவங்க சோ தவறான வழிகள்ல போய் அதன் மூலமா குழந்தை வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இல்லம்லாம் நடத்தினாங்க சாவித்ரி பாய் பூலே. பெண்களுக்கு கல்வி கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க சாவித்ரி பாய் பூலே. இவங்க பண்ணின கல்வி சேவைக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? ரொம்ப கொடுமையான பரிசுங்க அது. ஆக்சுவலா
சாவித்திரிபாய் அவங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விதவைகளுக்கு கல்வி போதிச்சதுனால இந்து சனாதனவாதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கர கோபம். ஸோ இவங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது இந்த ரவுடி கும்பல் அவங்க மேல கல், மாட்டுச்சாணம், ஈவன் மனிதர்களுடைய மலம் எல்லாத்தையும் கூட வீசி எறிஞ்சு கலாட்டா செஞ்சாங்களாம். யாரு மேல? சாவித்திரிபாய் பூலே அவங்க மேல. உடனே அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே ஜோதிராவ் சொன்னது என்ன தெரியுங்களா? கல்வி ஒண்ணுதான் மனிதர்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வல்லமை படைச்சதா இருக்குது. ஏன்னா கல்வி மட்டும்தான் சமூக மாற்றத்தையே செய்ய முடியும். சரியா? அதனால இந்த சமூகத்துல நம் இருவரும் இவங்களெல்லாம் எதிர்க்க முடியாது. சொன்னாலும் நீ பள்ளிக்கு போகும்போது உன்னோட பையில இன்னொரு புடவையை எடுத்துட்டு போ. இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணும் பொழுது நீ குளிச்சுட்டு வேற ஒரு புடவையை நீ மாத்திக்கோ. இதுதான் பெண் கல்வியை முனைப்பா கொண்டு செல்வதற்கான வழி அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் அவங்க தைரியத்தோட போராடினாங்க. இதுதான் அவங்களோட கல்வி சேவைக்கு சமூகத்துல கிடைத்த பரிசு. பாருங்க, நல்லதுக்கு காலமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். மராட்டிய முதல் பெண் கவிஞர், பெண்ணிய காப்பாளர் அப்படின்லாம் சாவித்திரிபாய் பூலே அவர்களை சொல்லலாம். இவங்களோட கவிதை தொகுப்பான காவிய மலர்கள் பிரிட்டிஷ் அரசோட அங்கீகாரத்தோட வெளியானுச்சு. 1852 இவங்க தொடங்கின மகிழா சேவா மண்டல், பெண்களுக்கான சேவை மையம்ங்கிறது மனித உரிமைகளுக்காக சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடங்கினாங்க சாவித்திரிபாய் பூலே அவர்கள். இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து நடத்தினாங்க. இவன் சமூக நீதி போராளியா இருந்திருக்காங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சமூகம் ஒதுக்கி தள்ளுன தீண்ட தகாதவர்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்கள பொது கிணற்றுல இருந்து தண்ணி எடுக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க, அப்படியெல்லாம் நாங்க அனுமதிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் பொது குளத்துல தண்ணி எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னவங்களுக்காக அவங்களுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களோட வீட்டிலேயே எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் தண்ணீர் எடுக்க அனுமதி கொடுத்தாங்க சாவித்திரிபாய் பூலே. விதவையான பெண்களோட தலையை மலித்து விடும் கொடிய நடைமுறை இருந்துச்சப்போ, மொட்டையெல்லாம் அடிச்சுக்கணும், இப்படிதான் இருக்கணும் விதவைகள் அப்படின்னா சொல்லி, அதையெல்லாம் இருக்க கூடாது, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிப்பு செய்யணுங்கிறதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. விதவை மறுமணங்களை தொடர்ந்து நடத்தி காட்டினாங்க. விதவைகளை மூளையில இந்த மூலி அப்படின்லாம் சொல்லி வார்த்தைகளால கொடூரமா சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்க கூடாது, விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து நம்ம சாவித்திரிபாய் பூலே அவங்க பண்ணாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கண்ணா குழந்தை கிடையாது. அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அந்த குழந்தை டாக்டருக்கு படிக்கும். அதுக்கப்புறம் பிளேக் நோய் பரவணும் போது அந்த குழந்தை யஷ்வந்த் பேரு நினைக்கிறேன், அந்த குழந்தை தான் வந்து பிளேக் நோய்க்காக வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும் பொழுது இவங்க தன்னோட கையாலேயே நிறைய குழந்தைகளை தூக்கிட்டு போவாங்களாம். அதனாலேயே இவங்களுக்கு அந்த நோய் பரவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தன் வாழ்க்கையவே கொடுத்து மக்களை வந்து கடைசி வரைக்கும் போராடி பாதுகாத்தவங்க தான் சாவித்திரிபாய் பூலே அவங்க. ஓகேங்களா? ரைட். அந்த கால பிரிட்டிஷ் அரசே பாராட்டியிருக்குன்னா பார்த்துக்கோங்க. கல்விங்கிற புனிதத்தை உலகத்துக்கு வழங்கும் எனக்கு இந்த கற்கள் மலர்களாகவே தோன்றுகின்றன என்று கூறி சமுதாய பணியை தொடர்ந்தவங்க தான் சாவித்திரிபாய் பூலே. எவ்வளவோ எதிர்ப்புகள், நீ கள்ள தூக்கி அடிச்சாலும் சரி, சாணத்தை தூக்கி அடிச்சாலும் சரி, எதை தூக்கி அடிச்சாலும் சரி, அது எனக்கு பூ மாதிரி, கல்விதான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டினவங்க தான் சாவித்திரிபாய் பூலே அவங்க. மராட்டிய அரசுக்கே ஒரு பரிந்துரை செஞ்சிருக்காங்க பாருங்க. கல்விங்கிறது இது சரி இது தவறு என்று ஆராயும் திறனை தர வேண்டும், அது மெய்யும் பொய்யும் உணர வைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் மூலம் புது பாடத்திட்டத்தை அன்றைய மராட்டிய அரசுக்கு பரிந்துரைத்தவர் சாவித்திரிபாய் பூலே. அந்த அளவுக்கு திறனோட இருந்தவங்க தான் இவங்க. ஓகேங்களா? திருமணத்தின் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்ணை படிக்க வைப்பேன் அப்படின்னு மாப்பிள்ளைய மனமேடையில உறுதிமொழி எடுக்க வச்சிருக்காங்க. சோ ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நீ தாலி கட்ட அப்படிங்கிற மாதிரி தான் கல்யாணமே நடத்தி வச்சிருக்காங்க சாவித்திரிபாய் பூலே அவங்க. சரிங்களா? உயிரை காத்து உயிர் துறந்தவர். சொன்னேன் இல்லையா, பிளேக் நோய் பரவின காலகட்டத்துல அவங்க குழந்தைகள் எல்லாம் அப்படி தூக்கிட்டு போகும் பொழுதுதான் இவங்களுக்கும் அது பரவி இறந்து போனாங்க. சோ உயிரை காத்து உயிரை துறந்தார். நிறைய பேர்த்தோட உயிரை பாதுகாத்து
தன் உயிரை தொடர்ந்தவங்க தான் சாவித்திரிபாய் பூலே அவர்கள். இந்திய கல்வியின் தாய், நவீன கவிஞர் சாவித்திரி கல்போ கல்விகள் சொந்த காலில் நில், சோராமல் உழை, ஞானத்தை செல்வத்தை சேர், அறிவில்லாமல் போனால் அனைத்தும் அழியும். கண்டிப்பா இவங்க சொல்படி நம்ம நடந்து கல்வியை என்றென்றைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே கொடுப்போம். பெண்ணுக்கு கல்வி கொடுப்போம், ஆணுக்கும் கல்வி இருக்கு, பட் அதையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. இந்த உலகத்துல சம உரிமைங்கிறது இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம கல்வி, சம உரிமை, சமத்துவம் இருக்கிறத நம்ம அனைவருமே பாதுகாப்போம். பெண் குழந்தைகளை கட்டாயமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவங்களுக்கும் கல்வியை நம்ம போதிப்போம். ஒவ்வொரு பெற்றோரா பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது சொத்துக்கள் சேர்க்கிறதை விட மிக முக்கியமா அவங்களுக்கு கல்வியை நம்ம சேகரித்து வைப்பதுதான் அவங்க வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு நம்ம செய்யறதே நல்லது. ஸோ இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷனோட நான் இந்த வகுப்பை முடிக்கிறேன். ஸோ கைஸ், கிளாஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க Y273 கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ கம்மிங் மண்டே, அதாவது நாளைக்கு TNPSC குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் TNUSRB PCக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. பொது தமிழுக்கு மினிமம் 95 எடுக்க வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டியா நான் சொல்லி தருவேன் சரிங்களா. தேங்க்யூ சோ மச் கண்ணா, ஆல் தி பெஸ்ட்.